ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரை க்ரோத் தான் பார்க்க போகிறோம். அப்படி எங்கள் வீடை ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துக்குவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரம், மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வாழை மரம் தான். அப்புறம் இது தென்னை மரம், எங்கள் தாத்தா ஊர்லேருந்து எடுத்துட்டு வச்சாங்க. அப்புறம் இது வேப்ப மரம், வாழைப்பழம், வாழை மரம் தான் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே ஒரு தென்னை மரம் இருக்கும், அது தெரியுதா? அது நடுவில் அது ஒரு தென்னை மரம். வேறு எதுவும் பெருசாக இருக்காங்க எனக்கு இப்போ லீவ்ஸ்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. மாமரம் செடி கூட இருக்குது. ஏன்னா எல்லாமே எனக்கு ஆல்மண்ட் லீஃப் மட்டும் தான் பிரச்சனை. அந்த மரமும் எங்கள் வீட்டு பின்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின்னாடி வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க. அப்புறம் எனக்கு அப்போ தெரியாது ஆல்மண்ட் லீஃப் போட்டால் நல்லது ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னு. சரி, வாங்க நம்ம ஃபிஷ் ரூம் உள்ளே போவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது, நம்ம கப்பி ப்ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனா ஜீப்ரா ப்ரீடிங். உங்களுக்கு எது வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி தரி சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிங்குன்னு ஒரு ரெடி வச்சுருங்க. தேங்க்யூ. வாங்க உள்ளே போகலாம். வாங்க கைஸ், உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோலேயே காமிச்சிருந்தேன், இதுதான் என் விஷயம். வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பால் டப் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஒரு அண்ணா தெரிஞ்சவங்க ஃப்ரை க்ரோத் வந்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரைஸ், நீங்கள் ஃப்ளாஷ் போடுற வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைஸை நான் அடிக்கடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், போர் அடித்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. 15 நாளுக்கு மேலே தான் மஸ்கிட்டோ லார்வே கொடுக்கணுமா இந்த ஃபிஷ்ஷுக்கு. நான் என்ன பண்ணேன்னா, பிறந்த 2 நாள்லே கொடுத்தேன், கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. அப்புறமேட்டு மற்றதெல்லாம் மஸ்கிட்டோ லார்வா வாய் பறந்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மஸ்கிட்டோ லார்வா எதுவும் வச்சுக்காங்க, ஃபுல்லாக எல்லாம் மேலே வந்து பறந்துச்சுங்க. நான் வீடியோஸாகவும் நாங்கள் பறந்துட்டுது. சரி, நானும் வெயிட் பண்ணோன்னு பார்த்தேன், ஒர்க் ஆகலை. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் காமிச்சிருப்பேன் இந்த ஃபிஷ்ஷை. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஏன் காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சில்லி மோசை பிக்கியரை வந்து நான் வீடியோ என் ஃபோனை தண்ணிக்குள்ளே வச்சு காமிக்கிறேன்னு. நான் ஃபோனை தண்ணிக்குள்ளே வச்சுக்கல, அதுக்கு ஒரு வாட்டர் கேஸ் மாதிரி ஒன்று இருக்குது, ஃபோன் காலில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஆமாம், அப்படியே ஃப்ரைஸை பார்த்துக்கிட்டே பேசலாம், அப்படியே உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படி சொல்லி கேட்டால் தருவாங்க. அது வந்து நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன், நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரைஸ் வந்து 120 தான், உங்கள் தெரிஞ்ச கடைக்கு போனால் 100 கூட தருவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிளிப்பிங் சரியாக இருக்காது, கோச்சிக்காதீங்க. நான் இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணிருக்கேன், போக போக கற்றுக்குறேன். எனக்கு நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன், ஏதாவது டவுட் வேணால் என் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி டவுட் கேளுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு தெரியாத டவுட்டை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ வந்து அப்படியே நம்ம என்னை எது மோட்டிவேஷன் பண்ணிச்சேன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் தாங்க, நான் நிறையா ஃபிஷ்ஷை வளர்த்துருந்தேங்க சின்ன வயசுலேருந்து வளர்ப்பேங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கனால எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது, எங்கள் அண்ணனுக்கும் எதுவும் தெரியாது, நான் தான் ஃபிஷ்ஷு கூட அதிகமாக இருப்பேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து வாங்கினதே ஒரு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து அதுவே ஒரு 5000 ரூபா 2000 ரூபா இருக்கும் ஃபிஷ்ஷஸ்லாம் சேர்த்து. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கினது சொல்கிறேன், இப்போ வாங்கினது மட்டும் சொல்லலை சரிங்களா. அப்புறம் நான் எனக்கு மீன் வளர்க்க தெரியலன்னு எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ உன் காசில் வாங்கு, எங்கள் காசில் வேஸ்ட்டாக ஃபிஷ்ஷு வேஸ்ட் பண்ணாத அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், உடனே பிளான் பண்ணேன், சரி கடைக்கு போனால் பிடிச்சிருவாங்க, பொண்ணு அதை யூஸ் பண்ண மாட்டேன், யாராவது தருவாங்க எனக்கு காசு, அதை அப்படியே சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே எல்லாம் கிடையாது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நல்லா பேபிஸே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வாங்க ஜீப்ராஃபிஷோட அப்டேட் அப்படியே பார்க்குற மாதிரி ஃபிஷ்ஷஸ் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம்.
என்னால் ஃபோனை கொஞ்சம் கை தூக்க முடியல, இப்போ ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன், கை கொஞ்சம் வலிக்குது, அதான் வேறு எதுவும் இல்லை. வரமேட்டு பார்த்தீங்கன்னா கிளீனிங் வீடியோ வரும், கிளீனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃபுல் கவர் பண்ணுறேங்க. இப்போ ஓகேவா, டாப் ஆங்கில் இருந்து என்னால் காமிக்க முடியுது. ஃபுல் வியூவில் காமிக்கலான்னு பார்த்தா சைடில் பார்த்தாலே மேலே வந்துடுது ஓப்பன் பண்ணுறனால. ஃபிஷ் டேங்கிங் வீடியோ வரும், என்ன பண்ணும் இல்லை, அதை அந்த அதுக்கு பொருள் தேவையானலாம் வாங்கி வச்சுட்டேன். அப்புறமேட்டு நம்ம யூடியூப் சேனல் மறந்துட்ட சாரி அந்த இதையே. எனக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து சம்திங் ஃபிஷ் ஆகுது ப்ரோ, அப்புறம் கேடி அக்வாரியம் ப்ரோ, அப்புறமேட்டு வேதா ஃபிஷ் ஃபார்ம் ப்ரோ, ப்ரோன்னு சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு சேர் மாதிரி தான் அவர், நீங்கள் எது நினச்சிக்காதீங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார் சம்திங் ஃபிஷ் ஆகுது ப்ரோ, அப்புறம் பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ்னு ஒருத்தர், இன்னொருத்தர் இருக்கிற பெட்ஸ் அண்ட் லைஃப், அவர் வீடியோ தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்தேன். பெட்ஸ் அண்ட் லைஃப் அவர் வேறு லெவலுங்க, மோட்டரெலாம் அப்டேட் போட்டே இருப்பார். நம்ம மாதிரிலாம் இல்லை, அவர் லவ் பேட்ச் வச்சுருந்தார், அந்த லவ் பேட்சை விற்று விற்று இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷஸ்க்கு வந்திருக்கார். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெண்டு ஃபீமேல் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க. அப்புறம் க்ளீனிங் இது வீடியோ தான், கொஞ்சம் வாய்ஸ் குறவரன் இருக்கு, ஏன்னா தொண்டை கட்டியிருக்கு. இருங்க எடுத்துக்கி இங்கே வச்சிடலாம், இது எடுத்துக்கி இங்கே வச்சிடலாம், நேச்சரியாக கேட்கணும் கொஞ்சம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஃபோசோரியா கல்ச்சர். இன்ஃபோசோரியா வந்து நான் ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்கேன், கல்ச்சர் ஆக மாட்டேங்குதுன்னு, அது கல்ச்சர் ஆயிடுச்சு, அப்படியே நான் வச்சுருக்கேன், அடுத்த ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகும்னு. அப்புறமேட்டு இந்த ஒன்று சொன்ன நான் கையில் எடுத்து கம்மியிறேன், இந்த இடத்துக்கு நீ கேவலமாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடிங் தான் வாங்கினேன். இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும், ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து போக முடியாது, அடல்ட்டாக இருந்தாலும் பேபி வேணால் மட்டும் பூந்து வருங்க. இதில் ஒரு டவுட்டு, ஏன்னா ஃபீமேல் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், பூந்து வந்துடுமோ அப்போது ப்ரீடிங் பண்ணாலும் தெரியும். சரி இது வந்து ப்ரீடிங் கேஜி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீடிங் கேஜி. இந்த ப்ரீடிங் கேஜி செய்கிறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ ஓடுறேன், அதையும் பாருங்கள். அப்புறமேட்டு லீவ்ஸு, ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸு, அது பேர் மட்டும் நான் சொல்கிறேன், இப்போ அந்த இதை சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் லீஃப், ஆல்மண்ட் லீஃபு, அப்புறம் மாயலை, மாயல்னா மாமரத்தில் இருக்க இலை, அப்புறமேட்டு வாழை இலை, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொய்யா இலை, அப்புறமேட்டு என்னடா கொய்யா இலை அப்படின்ற நினச்சாதுங்க, கொய்யா இலை. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிஷ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பச்சையாகவே நான் போடுவேன் வாழையில், அது மேலே வந்து உக்காந்துக்கும் ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால். அந்த ஃபிஷ்ஷு தாங்க அந்த லாஸ்டில் இருக்கு பாருங்க, அது பாட்டுங்க அம்மன்ருக்கு மேலேயே ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக. நம்ம அதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே சேட் ஆகிடும், அது ஒரு எப்படி சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எனக்கே அவ்வளோ தெரியாது, மனசுங்களை ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தான். அதுவும் நான் இந்த ஃபிஷ் வீடியோ இந்த க்ளீனிங் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் கேட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ருபீஸ் தான், இது வந்து இப்படி காமிக்கக்கூடாது, சாரி ப்ராண்ட் நேம் காமிச்சா அப்புறம் என் வீடியோவை பிளாக் பண்ணுறாங்க. இது வந்து 20 ருபீஸ் தான், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 28 ருபீஸ்ன்னு போட்டிருக்கோம், 28 ருபீஸ்ன்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான், உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் 1 இயர் கூட வரும். கொஞ்சமாக போட்டு நீங்கள் உப்பு லெமன்லாம் தைச்சிட்டு இதில் கடைசியாக போட்டு தைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா இது செம்ம கெமிக்கலு. இதை நான் ஒரு வாட்டி இங்கே எங்கள் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தெரியாமல் குடிச்சிட்டேன் தண்ணின்னு நினச்சி, பார்த்தீங்கன்னா செம்ம ஐயோயோ மூக்கொழியெல்லாம் தரமிச்சிட்டுங்க எனக்கு. சரி ரொம்ப காமெடி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. சரி அப்படி இதை போட்டுருவோம், வச்சுருவோம் கீழே இதை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொஞ்சம் கவர் பிளாக் கலரில் வாங்கிச்சிருக்கேன், ஏன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாம் ஆயில் டப்பா இருக்குல்ல அதில் வந்து டேங்க் எப்படி செய்யறேன்னு சொல்லி தர போகிறேன். அந்த வீடியோலாம் அவ்வளோ பெருசாக இருக்காது, உங்களுக்கே ஈஸியாக தான் தெரியும்.
எப்படிலாம் அந்த கவர் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து மடிப்பு மடிப்பாக இருக்கும், ரொம்ப தூரமாக இருக்கும். இந்த இதுதான் ரொம்ப மடிப்பு மடிப்பாக இருக்கும், ரொம்ப தூரம் இருக்கும். இதை நான் அப்படியே மடக்கி வச்சுக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன கடைக்கு போகல எங்கள் அப்பா கடைக்கு, அதனால தான் நான் இப்போ வீடியோ இன்னைக்கு காலையிலே பண்ணிட்டேன். வீடியோ போடணும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி சாரி சாரி. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் கலர் கவர் வந்து நான் மேலே மூடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ கொஞ்சம் தெரியுதா? நானே இப்போ தாங்க பார்த்தேன் ஃப்ரை, நான் வந்து போனதை இது விடுங்க தெரியல நான் பார்த்தேன். சரி, அந்த பாக்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கே, அந்த சாக்லேட் சில்க் பப்ளின்னு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரளா ப்ரோ வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணார், அவ்வளோதான். அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் வந்து எனக்கு வந்து இப்போ 250 ருபீஸ் வந்து கிவ்வே கொடுத்துருக்காரு. அப்புறமேட்டு நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, அவர் கொடுத்த ஃபிஷ்ஷை பார்த்துக்கிட்டே பேசலாம். சில்லி மொசைக் பிகர்லாம் என்னோடய ஹாபிங்க, செம்ம பெரிய ஆசை, அதெல்லாம் வாங்கவே முடியாது, கஷ்டம், எங்கேயும் கிடைக்காது. வாங்கினோம் 250. இதை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேரளா யூடியூப் சேனல் வந்து கிவ்வேயில் வாங்கினேன். அது பார்த்தீங்கனாலே ஒரு அழகாக இருக்கும், சூப்பராக. இது நான் சொல்ல வேண்டியதே மறந்துட்டேன், சாரி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னோடய ஃபார்முக்கு வந்து 800 ருபீஸ் இம்பார்ட்டட் கப்பி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்ல மாட்டேனே, ஏன்னா அவர் ஃபோன் நம்பர் போட வேணாம்னு சொல்கிறார் யூடியூப் சேனல் கீழே. ஓகே, அப்படியே நம்ம மெயிலோட அப்டேட் ஒரு வீடியோ பார்த்துட்டு போகலாம். அதே தாங்க, நான் எதுவுமே சொல்ல தேவலைங்க, அது உங்கள் பாட்டுன்னு இருக்குங்க. சாப்பாடு போட்டால் சாப்பிடும், சாப்பாடு போடலன்னா பாட்டும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்குங்க. நம்மளும் இந்த மாதிரி ஃப்ரீயாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இவன் ஃபிஷ்ஷை பற்றி போகிறேன்ட்டு ஃப்ரீயாக லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஓகேவா? ஓகே, டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேலை இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், இருங்க அப்படியே இதை பார்த்துக்கிட்டே பேசலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்லை, வெளில போகணும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த சில்லி மோசை கப்பியர் பிக்கியர் சொல்லியிருந்தேன், தண்ணிக்குள்ளே வச்சு வீடியோ போடுறேன்னு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரும், ஓகேவா? இந்த வீடியோவில் பின்னாடி வரும் அந்த சில்லி இது தண்ணிக்குள்ளே வச்சு எப்படி எடுத்துன்னு. அது வந்து சாரி சாரி, வீடியோ கொஞ்சம் கேமரா மேலே போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சுமாராக தாங்க இருக்கும், பிக்சர் சரியாக தெரியாது, கோச்சிக்காதீங்க, எதுன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள். அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்குன்னு ஒரு அடி அடிங்க, டிங்குன்னு மெசேஜ் வரும். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லியும் போடுற வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. அப்படியே முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், சரிங்களா? லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிய போகுது, பாய்.